மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிடிஎம் சேலஞ்சோட தேர்ட் டே தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் டோனர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நான் சங்கு பூவை வந்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை காய்ச்சி எடுத்துக்கிறேன். ஒரு 2 minutes கூட தேவையில்லை, 1 minute அதனுடைய கலர் எல்லாமே வந்துட்டு இறங்கிடும், அதனுடைய எசன்ஷன் எல்லாமே உள்ளே இறங்கிடும் தண்ணியில். இதை நம்ம டோனராக இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கின்னை வந்துட்டு கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு குட்டி பீஸ் அளவுக்கு பனானா எடுத்திருக்கேன். இந்த பனானா கூட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு ஒரு 2 tablespoons அளவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ரைஸ் ஃப்ளார் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். இது நம்முடைய ஸ்கின் இருக்கக்கூடிய டர்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி பயங்கரமாக வந்துட்டு ஒரு க்ளோ கொடுக்கும் இந்த கிளென்சர். நான் அதை வந்துட்டு மசிச்சுன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பூனால் பண்ண முடியல, ஒரு டென் ஸ்பூனில் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி மசிச்சு எடுக்கிறப்போ நம்மளுடைய ஸ்கின்லேயே ஒட்டாத அளவுக்கு இருக்கும். சாரி, கொஞ்சம் ஈ தொல்லை இருக்குது, கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இந்த ஈயெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் இது, நம்முடைய ஸ்கின்லேயே வந்துட்டு ஒட்டாது அப்படி இருக்கும். நம்ம இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ நம்முடைய போர்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளென்சிங் நம்மளுடைய இதை வச்சு நம்மளுடைய ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ண உடனே நம்மளுடைய ஸ்கின்ல ஒரு குட்டி க்ளோ வந்துட்டு தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பனானா கிளென்சர், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் நம்மளுடைய ஸ்கின்ல. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் என்னுடைய ஸ்கின்ல அது ஒட்டவே இல்லை. மசாஜ் பண்ணுறேன், ஒரு ஜென்ரலாக மசாஜ் பண்ணுறேன், உங்க பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய ஸ்கின்ல ஒட்டாது. அதோடய கலரே சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் இதை வந்துட்டு நம்மளுடைய ஸ்கின்ல வந்துட்டு மசாஜ் பண்ணுறப்பே அதோடைய கலரே சேஞ்ச் ஆயிரும். ஒரு மாதிரி பிளாக் கலரில் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா நம்முடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணும். நம்ம அந்த குட்டி குட்டி பீட்ஸா இருக்கும் இல்லைங்களா, அந்த அரிசி மாவு, அது நம்முடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ்ல இருக்கக்கூடிய டர்ட், டெட் செல்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். நம்முடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் ரிமூவ் ஆயிட்டாலே நம்முடைய ஸ்கின்ல ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்க கண்டிப்பா இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, டெஃபினட்டாக அமேசிங்கான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 times கூட பார்த்தா உங்களுக்கு தெரியும், பார்க்குறப்ப தெரியும் ஒரு மாதிரி பிளாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்துட்டு நம்முடைய நான் வந்துட்டு ஆக்சுவலாக நான் குளிச்சுட்டு வந்து தான் இந்த சிடிஎம் ப்ராசஸே ஆரம்பித்தேன். அப்படி இருந்துமே என்னுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த இது வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக்காக மாறிடுச்சு. நல்லா ஜென்ரலாக மசாஜ் பண்ணணும், போட்டு தேய்ன்னு தேய்க்கக்கூடிய ஸ்கின் வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ ஜென்ரலாக வந்து நம்முடைய ஸ்கின்னை வந்துட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டவே ஒட்டி இருக்காது. நீங்கள் இது வந்துட்டு காட்டன் கிளாத் வச்சோ இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சோ நீங்கள் வந்துட்டு தொடச்சி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே விட்டுடலாம். செம்ம க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின், பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும் இந்த பனானா கிளென்சிங் யூஸ் பண்ணுறப்போ. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நான் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்முடைய ஸ்கின்னுக்குள்ளே போய், ஏன்னா ஆல்ரெடி போர்ஸ் எல்லாம் க்ளீன் ஆகி ஓப்பனில் இருக்கும், அந்த போர்ஸ்க்குள்ளே போய் பெனிட்ரேட் ஆகி நம்முடைய ஸ்கின்னை வந்துட்டு நேச்சுரலாகவே நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அட் சேம் டைம் நம்முடைய ஸ்கின்ல சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் வர்றதை வந்துட்டு பிரேக் பண்ணும், நம்முடைய ஸ்கின் ரொம்ப யங்காக க்ளோயாக வச்சுக்கும். இந்த சங்குப்பூ இதை நான் இன்டேக்காகவும் நான் எடுத்துக்கலாம், உண்மையிலே ரொம்ப நல்லது. சங்குப்பூ அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இன்னைக்கு நான் பண்ண ஸ்ப்ரே காயக்கூடிய அந்த டைம்ல வந்துட்டு நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, சங்குப்பூ டீ எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லது, நம்ம குடிக்கிறப்போ இது நம்முடைய எக்ஸ்டர்னலாகவும் இன்டர்னலாகவும் சங்குப்பூ வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப பெனிஃபிட் இருக்கும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் நம்முடைய ஹெல்த்துக்கும். நம்முடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாமல் டீ டாக்ஸினும் பண்ணணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்முடைய ஸ்கின்னை வந்துட்டு உள்ளேருந்தே ஒரு க்ளோ கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க கண்டிப்பா இந்த ட்ரிங்கை எடுத்துக்கோங்க, இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூட. அதனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த டீயை. நான் வந்துட்டு பிளெயின் வாட்டரில் எடுத்து வச்சுக்கேன். நீங்கள் சுகரோ இல்லை ஹனியோ ஆட் பண்ணிக்கலாம், நான் எதுவுமே ஆட் பண்ணல, லெமன் ஜூஸ் எதுவும் ஆட் பண்ணலை, அப்படியே தான் நான் குடிச்சுக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இந்த ஆலோவேரா ஜெல் வந்துட்டு ஒரு 1/4 spoon அளவுக்கு எடுத்துக்கிறேன். கிளேர் அடிக்குது, ஸோ அதனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், வரல ஏன்னா தீந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நான் இந்த பாட்டிலை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து அந்த நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா சங்குப்பூ வாட்டர், அதை நம்ம மிக்ஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஆலோவேரா ஜெல்லையும் அந்த வாட்டரையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய ஸ்கின்ல மாய்ஸ்சரைசரா அப்ளை பண்றப்போ ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கும் நம்மளுடைய ஸ்கின். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல மாறிடுச்சு இல்லைங்களா. இதை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்ல வந்துட்டு அப்ளை பண்ண போறோம். கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்றப்ப. ஆலோவேரா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது கூட இந்த சங்குப்பூ வாட்டர் நம்ம சேர்க்கிறப்போ இன்னும் ரொம்ப அமேசிங்கான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்க டெய்லி இந்த சிடிஎம் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுதோ இல்லையோ, பட் ஆனால் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். ரிங்கிள்ஸ் வராமல், பிரேக் அவுட்ஸ் வராமல், பிம்பிள்ஸ் வராமல் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீனான சிடிஎம் ப்ராசஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போனா நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக க்ளோயாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனுக்கு வரும்.